ஹலோ வியூஸ் நண்பரிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் UPSC ரெக்யூர்மெண்ட் 2021 இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ பொறுத்தமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க. லேட்டஸ்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் UPSC இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் சிவில் அவங்களுக்கு 10 வேகன்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த வேகன்சிஸ்க்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா BE BTech இன் சிவிலில் முடிச்சிருக்கோங்க. இதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இதில்னா பிளானிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எக்ஸிக்யூட்டிவில் இன் சிவில் இன்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் முடிச்சிருந்தால் 3 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 35 ஏஜ் வந்து ஏஜ் லிமிட் சொல்லியிருக்கிறாங்க. உங்களுக்கு வந்து அதர் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஆஸ் பர் த கவர்மெண்ட் நோட்ஸ் படி பார்த்தீங்கன்னா SC ST வந்து உங்களுக்கு 5 இயர்ஸும் OBCக்கு வந்து 3 இயர்ஸ் தென் டிசபிலிட்டின்னு 10 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. தென் இந்த சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th பே மேட்ரிக்ஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது 7 CPC இந்த இதில் உங்களுக்கு சேலரி ஸ்பே ஸ்கேலு. தென் செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் எக்ஸாம் தென் இன்டர்வியூ ஓகேங்களா. தென் அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25 ருபீஸ் தான் இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீ. தென் அதுவும் SC ST தென் டிசபிலிட்டிக்கு தென் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கேர்ள்ஸ்க்கு வந்து எதுவுமே கிடையாது. அப்ளிகேஷன் ஃபீ எதுவுமே கிடையாது. இது நீங்கள் எங்கே போய் அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா upsconline.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா உங்களுக்கு March 1 இன்னிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இது அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா March 18 இதுக்குன்னு லாஸ்ட் டேட்டு. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து கம்ப்ளீட் டேட்டா. இது வந்து ஜஸ்ட் அசிஸ்டன்ட் இன்ஜினியருக்கு மட்டும் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் மட்டும் கொடுக்கல. உங்களுக்கு நியர்லி ஒரு 10 போஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க. எக்கனாமிக் ஆஃபீஸர் தென் ப்ரோக்ராமர் கிரேட் ஏ தென் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் இது மாதிரி டோட்டலாக 89 வேகன்சிஸ் சொல்லியிருக்கிறாங்க. கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. உங்களுக்கு மேற்கொண்டு தகவல் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன் அட்டாச் பண்ணிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு தகவலோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.